வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, டார்கெட்ஸ் என்னென்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே ஒரு கால்ஸ் மாதிரி வரும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா Jan 12th என்ன நடந்துச்சுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி Jan 13th ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ Jan 12th என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். Jan 12th பார்த்தீங்கன்னா செல் கால் வந்துச்சு 3884ல், ஒரு 1145க்கு அப்புறமா வந்திருக்கு. அது பார்த்தீங்க அப்படின்னா 74 வரைக்கும் டவுன் சைடில் ரீச் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு. பை கால் வந்து 3890 115க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. பை கால் 3890 வந்தது தான் வந்து செல் காலாக வந்து 84ல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் தான் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்க்கலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா 10:20 செல் கால் வந்திருக்கு. செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனது வந்து 10:30 போல் பிரேக் அவுட் ஆயிருக்கு 84ல். அது பார்த்தீங்க அப்படின்னா 84ல் பிரேக் அவுட் ஆனது உங்களுக்கு 75 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு 8:35. ஸோ இது உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட் ரைஸ் ஆயிருக்கு. இதில் ஈஸியாக நம்மளால் ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு. செல் கால் வந்து 3881 வந்திருக்கு. இது 6:25 போல் வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல டவுனில் 62 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பை கால் வந்திருக்கு 3890 555க்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 3901 வரைக்கும் போயிருக்கு, 11 பாயிண்ட் ஏறியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து அடுத்தடுத்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். வாங்கலான்னா க்ரீன் கலர்லையும், பை பண்ணலான்னா, ஸோ செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர்லையும் உங்களுக்கு வந்து காட்டும். உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்களே பார்த்து ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணித்தரும். டெய்லி நம்ம க்ரூடாயில் என்ன நடந்துச்சுன்ட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும். இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் நேம் என்ன சிக்கமாடிட்டு அதில் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் டெய்லி இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட் கால்ஸில் நீங்களே ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஒரு என்ட்ரி மிஸ் ஆனாலும் அடுத்த என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.